நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சீக்ரெட் ஹார்ட் ஸ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல் இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர அனைவருக்கும் வணக்கம் இறை வார்த்தை வழியே இறைவனை அறிவோம் விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இது ஆறாம் பகுதி இந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக சென்ற வாரம் நாம் கேட்ட கேள்விக்கான பதிலை தருகின்றோம் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாம் சட்டமாகிய தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த சட்டமானது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று கேட்டிருந்தோம் அதற்குரிய சரியான பதில் லேவியர் புத்தகத்திலே பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் இறைவாத்திலே இரண்டாம் பகுதியில் வருகிறது அதை வாசிக்கின்றேன் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்கின்ற அது பதில் இது சரியாக எழுதிய நபருடைய பட்டியல் இங்கே திரையிலே வருகிறது அதன் முதல் முதலாக விழிப்பாய் இருந்து எழுதியருடைய பேர் மேலே சிகப்பு எழுத்திலே வருகிறது அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் தொடர்ந்து பயணிகள் தெரிந்தவர்கள் இன்னும் பதிலை எழுதி வையுங்கள் நன்றி அன்பார்ந்த இந்த வாரம் நாம் சிந்திக்கவிருக்கின்ற நூல் எண்ணிக்கை ஆகமும் இந்த எபிரிய விழித்திலும் சரி நம்முடைய திருவிழத்திலும் நான்காம் புத்தகமாக இடம்பெறுகின்ற இந்த எண்ணிக்கை நூலை பற்றி இந்த வாரம் சிந்திக்கின்றோம் இதனுடைய சிறிய முன்னுரையை இந்த பதிவிலே பார்க்கலாம் முதலாவதாக இதனுடைய பெயர் விளக்கம் எங்கிருந்து வந்தது சென்ற வாரமே பார்த்தோம் இந்த எல் எக்ஸ் எக்ஸ்ன்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம் ஜிந்த் என்ற வார்த்தையும் பார்த்தோம் அதாவது எழுபது குழு நபர்கள் அமர்ந்த குழுவினர்கள் எழுதிய அந்த மொழியாக்கம் இந்த டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லுவாங்க இல்லையா மொழியாக்கத்தின் விளைவாக வந்தது தான் அதில் எண்ணிக்கை என்பதற்கு கிரேக் மொழியிலே ஒரு வார்த்தை உண்டு அரித்மோய் என்கின்ற வார்த்தை தெரியல பார்ப்பீங்க அரித்மோய் என்கின்ற வார்த்தை என்றால் என்ன அரித்மேட்டிக்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா மேத்தமேட்டிக்ஸ் பார்க்கறோம் இல்லையா அதனுடைய அடிப்படை இங்கிருந்து தான் வருகிறது கூட்டல் பெருக்கல் கழித்தல் எல்லாமே அதை அரித்துமோ என்கின்ற வார்த்தை வருகிறது அப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தியதன் காரணமாக இதனுடைய மொழியாக்கமாக தமிழிலே நாம் பார்ப்பது எண்ணிக்கையாகமோ என்று இந்த புத்தகத்திலே சட்டங்களை பற்றியும் வரலாறை பற்றியும் தெளிவாக பார்க்க முடிகிறது எண்ணிக்கையாக சட்டமா இருக்கு லேவிர் புத்தகத்துலேயும் சட்டம் இருக்கு இதுல சட்ட சட்டத்தை பற்றி இன்னும் ரொம்ப விரிவாக இல்லாமல் சில விடயங்களுக்கு சொல்லியிருப்பார்கள் வரலாற்று பதிவுகளையும் தெளிவாக கூறியிருப்பார்கள் இரண்டாவதாக இந்த புத்தகத்திலே அறிக்கைகள் நிறைய அறிக்கைகள் மோயிசன் செய்தது பட்டியல் நம்ம அறிக்கையிடுவார்கள் ரிப்போர்ட்ஸ் என்று சொல்லுவாங்களே அந்த அறிக்கைகள் உண்டு பல பட்டியல்கள் உண்டு எப்படி யாருக்கு அப்புறம் யாருக்கு அப்புறம் தலைவர் என்றெல்லாம் பட்டியல் உண்டு எந்த குழுவினர் எத்தனை நபர்கள் என்ற பட்டியலும் உண்டு மூன்றாவதாக பல கவிதைகள் உண்டு இந்த எண்ணிக்கை ஆகமத்திலே பல கவிதைகளும் உண்டு பிறகு பாரம்பரியமிக்க பல கதைகளும் உண்டு அந்த கதைகளையும் நம்ம விவரமாக பார்க்க முடிகிறது பிறகு இந்த நூலானது எப்பொழுது முடிந்தது என்றால் ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக ஆறாம் நூற்றாண்டில் தான் முடிந்தது ரொம்ப பழமையான நூலானது எப்பொழுது தொகுத்து வழங்கப்பட்டதென்றால் ஆறாம் நூற்றாண்டில்தான் முடிந்து அதனுடைய விளக்கங்களை எழுதி வைக்கிறார்கள் பதிவாக எண்ணிக்கையாக என்று முழுமையாக பதிவு செய்கிறார்கள் எண்ணிக்கனுடைய நோக்கம் என்ன எதற்காக இந்த புத்தகத்தை எழுதினார்கள் என்கின்ற கேள்வி அதற்குரிய நான்கு பதில்களை பார்க்கலாம் முதல் பதில் கடவுள் தாமே இஸ்ரேல் மக்களை காத்து வழிநடத்தினார் என்பதற்கான ஒரு சான்றாக இதை வைக்கிறார்கள் இதுதான் முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கோமே என்றால் மறுபடியும் எழுதுகிறார்கள் காரணம் அந்த நினைவை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக கடவுள் தாமே இஸ்ரேல் குலத்தை மொத்த மக்களையும் காத்து வழிநடத்தி வருகிறார் அதிலே கடவுள் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகிறார் தவறு என்றால் மக்களை தண்டிக்கிறார் கடவுளே மன்னிப்பும் வழங்குகிறார் மன்னிக்காமல் விடல அந்த பிள்ளைங்களை மக்களை மன்னிக்காம விடல மன்னிக்கின்றார் பிறகு இரக்கம் காட்டுகின்றார் மன்னிப்பு என்று போதுமா இறங்கி அவள் மீது இரக்கம் கொண்டு அவளுக்கு மன்னா வழங்குகிறார் அவருக்கு காடைகள் வழங்கிறார் மாமிசம் வழங்குகிறார் பார்த்து பராமரிக்கின்றார் அவருடைய தேவைகளை சந்திக்கின்றார் கடவுள் அவ்வளவு உன்னதமான கடவுளாக மக்களை பார்த்து பராமரிக்கின்றார் காத்து வழிநடத்துகின்றார் தன் உடன்படிக்கையை நினைவு கூறுகின்ற கடவுளாக இருக்கிறார் நான் உன் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்கின்ற உடன்படிக்கை மறுபடியும் அந்த சீனா மலையை ஏற்படுத்திய உடன்படிக்கை மறுபடியும் நினைவு கூறுகின்ற கடவுளாக இருக்கின்றார் தன்னுடைய குழுமத்தை இஸ்ரேல் குழுமத்தை மீட்பதாக ஒருங்கிணைப்பாளராக கடவுளே இருந்து வழிநடத்துவதாக இதில் முதலாவது நோக்கத்தை பார்க்கணும் இரண்டாவது நோக்கமாக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு அகதிகளின் வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் ஒரு அகதிகளின் வாழ்க்கை நோ நோட் வந்து ஒரு அகதிகள் ஒரு இடத்துல இருந்து எடுத்து போறாங்க அங்கே இருந்து அடிமையாக மாறாங்க மறுபடியும் போறாங்க இப்படியே அவருடைய வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கிறது நிரந்தரமாக ஒரு இடம் இல்லை வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு அவளை சென்று அழைத்து கொண்டிருக்கின்றார் இதிலே பிற சமய சார்பான பல தாக்கங்களும் ஏற்படுகின்றன தங்களுக்கென்று ஒரே கடவுள் இருந்தாலும் கூட இப்படி ஊரு ஊராக சுற்றுகின்ற பொழுது அந்த கடவுளை பற்றிய செய்திகளுக்கு கேட்டறிந்த பிறகு இப்படியும் கடவுள் இருப்பாரா என்கின்ற சிந்தனையோடு பிற சமய வழிபாடையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதன் வழியாக தண்டிக்கவும் படுகிறார்கள் மேலும் அங்கு பலவிதமான மாற்றங்களை அந்த இஸ்ரேல் மக்கள் உள்ளத்திலே பார்க்கின்றோம் அவருடைய மனதிலேயே கலக்கம் ஏற்படுகின்றது காலங்கள் மாற மாற பலவிதமான தெளிவற்ற நிலை மாறுகிறது கடவுளே அவர்களுக்கு தன்னுடைய தலைவர்கள் வழியாக அறிவுரை கூறுபவராக கடவுளே வழிநடத்துகிறவராக மாறுகிறார் என்பதையும் இரண்டாவது நோக்கமாக பார்க்க முடிகிறது மூன்றாவது நோக்கமாக இஸ்ரேல் மக்களே தன்னையை பரிசுத்த குளம் என்று கருதுகிறார்கள் காரணம் இவர்கள் கடவுளால் பராமரிக்கப்படுகின்றவர்கள் கடவுள் மட்டுமே இவரை பார்த்து அனைத்தையும் வழங்கி வழிநடத்துகின்ற கடவுளாக விளங்குகிறார் மொத்த பயணத்திலும் எத்தனை ஆண்டுகள் நாற்பது என்று மொத்தமாக சொல்லுவதால் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டுகள் அந்த மக்கள் பயணித்தார்கள் புதிய வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக முப்பத்தெட்டு ஆண்டுகள் பயணிக்கிறார்கள் இந்த பயணம் முழுவதுமாக கடவுள் அவரை தேர்ந்தெடுத்த குலமாக மாற்றியதன் காரணமாக தன்னையே பரிசுத்த குலம் என்று கருதுகிறார்கள் நான்காவது காரணமானது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது காரணம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு திரழி பார்ப்பீங்க தியோகிராட்டிக் சொசைட்டி அதாவது கடவுளால் ஆட்சி செய்யப்படுகின்ற மக்களாக இந்த மக்கள் தங்களை கருதுகிறார்கள் எங்களுக்கென்று தலைவன் யாரும் இல்லை எங்களுக்கு ஒரே தலைவர் தான் அது கடவுள்தான் என்கின்ற சிந்தனை உள்ள மக்களாக தங்களையே உருவாக்கிக் கொள்கின்ற மக்களாக இந்த பயணத்தின் பொழுது அவர் கற்றுக்கொள்கின்றார்கள் இந்த புத்தகத்தின் நோக்கங்களை பற்றி பார்த்தோம் சற்றே விளக்கமாக ஒரு சில வரிகளிலே உள்ளடக்கத்தை பற்றி பார்ப்போம் இந்த முப்பத்தாறு அதிகாரம் கொண்ட இந்த புத்தகத்திலே உள்ளடக்கம் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம் முதலாவதாக முப்பத்தெட்டு ஆண்டுகள் இந்த மக்கள் பயணிக்கிறார்கள் தத்ரூபமாக விளக்கிறது எப்படி இந்த மக்கள் வெளிவந்தார்கள் எப்படி அடிமைகளாக இருந்தார்கள் வெளிவந்து சுதந்திர நாட்டின் நோக்கி செல்கிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக கூறுகிறது எப்படி பாலைவனத்திலே பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி முதல் செய்தியாகவும் இரண்டாவது செய்தியாக வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் இவர்கள் பயணிப்பதற்கு முன்பாக அந்த இடத்திலே காத்து கிடந்தார்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று ஒரு வார்த்தை வரும் பாளையம் இறங்கினால் காத்து கொண்டிருந்தார்கள் எப்படி உள்ளே செல்வது அந்த நாட்டை பற்றி படிப்பது தன்னுடைய ஆட்களை அனுப்பி படித்து வருவது என்றெல்லாம் பார்த்தார்கள் அங்கே அவர்கள் காதேஷ் என்கின்ற இடத்திலே அந்த இடத்தை பாலைவன சோலை என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒயாசஸ் சொல்லுவோம் இல்லையா பாலைவன சோழலே அவர்கள் அமர்ந்திருந்து அந்த நாட்டை பற்றி படித்து வருகிறார் இரண்டாவதாக மூன்றாவதாக கடவுளின் திட்டம் எப்படி கைகூடி வருகிறது என்பதை பற்றி பார்க்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக பயணித்து வந்தோமே பல முறை நாம் கடவுளுக்கு எதிராக முழுமறுத்திருக்கிறோம் கடவுளுக்கு எதிராக வாதாடி இருக்கின்றோம் இருந்தாலும் கூட கடவுள் கைவிடாமல் காத்து வந்து இந்த வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழிகின்ற இந்த தேசத்தை காட்டியிருக்கிறாரே என்று தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள் மூன்றாவதாக நான்காவதாக இஸ்ரேல் மக்கள் இறுகிய மனநிலை கொண்டவளாக மாறுகிறார்கள் தன்னுடைய தலைவர்களாகிய மோயிசன் ஆரோனுக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள் பாலைவனத்தில் பலமுறை அவருக்கு எதிராக வாதாடுகிறார்கள் மோயிசன் கூட ரொம்ப நேரத்தில் வந்து கஷ்டப்படுவார் ஆண்டு இந்த மக்கள் எனக்கு எதிராக பேசுகிறார் உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க எங்களை அழிக்கவா கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிறார்கள் இப்படி எல்லாம் முறுமுறுக்கிறார்கள் தலைவர்களுக்கு எதிராக ஐந்தாவதாக இந்த மக்கள் மோயிசனுக்கு எதிராக மட்டுமல்ல தலைவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல கடவுளுக்கு எதிராகவே முறுமுறுக்கின்ற மக்களாக இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு உதாரணமாக பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் பாருங்களேன் பின்னர் ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடினப்பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டனர் ஆண்டவர் அதை கேட்டபோது அவருக்கு சினம் மூண்டது ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே பற்றி எரிந்தது பாளையத்தின் கடைகோடி பகுதிகள் சிலவற்றை அது விட்டது என்று பார்க்கின்றோம் ஆண்டவருக்கு எதிராக கூட மக்கள் முறுமுறுக்கின்ற மக்களாக மாறுகின்றார்கள் ஆறாவது விடயமாக நாம் பார்ப்பது மோயிசன் அதிகாரத்தை கேள்வி கேட்கிறார்கள் யார் கேள்வி கேட்டது மக்களா மக்களைக்குன்னு கேட்டாங்க இங்கே மக்களுக்கு மட்டுமல்லாமல் மோயிசனுக்கு நெருக்கமாக இருக்கின்ற மிரியம் கேட்கிறார் கேள்வி என்னது ஆண்டவர் வந்து மோயிசன் மட்டும்தான் பேசுவாரா நம்மவிடு பேச மாட்டார் என்கின்ற கேள்வியை வைக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மிரியம் தண்டிக்கப்படுவதையும் நான் இந்த புத்தகத்திலே பார்க்க முடிகின்றது அதாவது மோயிசனுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கின்ற சமுதாயமாக மாறுகிறார்கள் ஒரு நன்றி கட்ட சமுதாயமாக மாறி வருவதையும் பார்க்க முடிகின்றது ஏழாவதாக இந்த மக்கள் கண்டிக்கப்பட்டார்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ஆனால் கைவிடப்படாத மக்களாக இருக்கிறார்கள் காரணம் கடவுளின் இரக்கம் பலமுறை ஆண்டவர்களை கண்டிக்கின்றார் மோயிஸின் வழியாக நேரடியாகவே தண்டிக்கின்றார் எரிக்கின்றார் மக்களுக்கு கொள்ளை நோய்களை தருகின்றார் பாம்புகளை அனுப்புகிறார் இப்படிலாம் தண்டித்தாலும் கூட அந்த மக்களை கைவிடாத கடவுளாக தன்னுடைய வாக்கு தத்துவத்தை மீறாத கடவுளாக தன்னை வெளிப்படுத்துவதையும் பார்க்க முடிகிறது இறுதியாக எட்டாவதாக இந்த பயணத்திலே நாற்பது ஆண்டுகள் என்று சொல்லும் முப்பத்தெட்டு ஆண்டுகளின் பயணத்திலே எத்தனையோ தலைமுறைகள் இறந்து போனார்கள் எத்தனையோ மக்கள் இறந்து போனார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த புத்தகத்திலே இரண்டு முக்கியமான கூறுகளை சொல்வார்கள் அதாவது கணக்கெடுப்பு என்ன கணக்கெடுப்பு முதல் முதலாக இந்த மக்கள் பயணம் ஆரம்பிக்கின்ற பொழுது எத்தனை மக்கள் என்கின்ற எண்ணிக்கை கணக்கெடுப்பு ஒவ்வொரு தலைமுறை பட்டியலிலே எத்தனை மக்கள் என்பதையும் கணக்கெடுக்கிறார்கள் பிறகு இந்த மக்கள் அந்த பாளையத்திற்கு அந்த ஊருக்கு புதிதாக செல்வதற்கு முன்பாக எத்தனை மக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் ஏன்னா பழைய மக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க புதிய பிள்ளைகள் புதிய குழந்தைகள் வந்திருக்கிறது மறுபடியும் கணப்பு கணக்கெடுப்பை மறுபடியும் கணக்கெடுப்பானது எடுக்கப்படுகிறது இவ்வாறு எண்ணிக்கை புத்தகத்திலே பலவிதமான எண்ணிக்கையும் உண்டு என்பதையும் இந்த புத்தகத்திலே பார்க்க முடிகின்றது இந்த எண்ணிக்கை நூலினுடைய பிரிவுகளை பற்றி பார்க்கலாம் எப்படி இந்த எண்ணிக்கை நூல் முப்பத்தாறு அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலாவதாக த ஈவென்ட்ஸ் ஆஃப் சீனா என்று கூறுவார்கள் சீனாய் மலையிலே நடந்த நிகழ்வுகள் என்னென்ன எப்படி ஆண்டவர் இந்த மக்களை தேர்ந்தெடுத்தார் எப்படி அழைத்து வருகிறார் என்பதை பற்றியெல்லாம் முதல் முதல் அதிகாரம் ஒன்றாம் இறைவார்த்தை முதல் பத்தாம் அதிகாரம் பத்தாம் இறைவார்த்தை வரை ஏறத்தாழ பத்து அதிகாரங்களும் சொல்கின்றன இரண்டாவதாக இந்த மக்களை ஆண்டவர் வாக்களி அந்த நாட்டிற்கு அழைத்துச் செல்வது தி டிரான்ஸ் ஜோர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறுவார்கள் யோர்தானுக்கு கடந்து செல்கின்ற அந்த அனுபவமானது பத்தாம் அதிகாரம் பதினோராவது இறைவார்த்தை முதல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் இறை இறைவார்த்தை வரை நடக்கிறது அப்போ ஏறத்தாட பதினோரு அதிகாரம் பன்னிரெண்டு அதிகாரங்கள் எவ்வாறு இந்த மக்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன எவ்வாறு இந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக மாறினார்கள் தலைவருக்கு எதிராக மாறினார்கள் என்பதை பற்றியெல்லாம் வெளி மிகவும் தெளிவாக கூறுகின்றது மூன்றாவதாக இந்த மோவியர்கள் இந்த மக்களுக்கு எதிராக திட்டங்கள் தீட்டினார்கள் எப்படி எல்லாம் திட்டங்கள் தீட்டினர் என்பதை பற்றியும் பார்க்க முடிகின்றது இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தை முதல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தை வரை இதை பார்க்க முடிகிறது எனவே இதை மூன்று பிரிவுகளாக பார்க்கின்றார்கள் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று தாகம் கொண்டவர்களே இந்த எண்ணிக்கை ஆகவத்திலே சில முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம் மொத்த புத்தம் நல்லா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் சிறப்பான நிகழ்வுகளும் உண்டு ஆறாம் அதிகாரம் நாசீர் என்றால் என்ன அந்த கூட்டம் என்றால் என்ன கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் என்பது அர்த்தம் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்னென்ன செய்ய வேண்டும் முடி தன்னுடைய முடி எவ்வாறு அவர்கள் தேவையற்றதை உண்ணக்கூடாது தீட்டானது இதன் தொடக்கூடாது என்பதை எல்லாம் பார்க்க முடிகிறது நாசீர் என்பதை பற்றி பார்க்கின்றோம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே மிரியம் எவ்வாறு மோயிசனுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் இவர் கடவுள் மோயிசனுக்கு மட்டுமா காட்சி கொடுக்கிறார் நம்மிடம் பேசவில்லையா என்றெல்லாம் கேட்கிறார் அதற்கு கடவுளே இறங்கி வந்து பிறந்திருக்கின்றவளே நான் மோயிசனை என்னுடைய சொந்த மகனாக கருதுகிறேன் என்று கூறுகின்ற வார்த்தைகள் நான் அவரிடம் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறேன் என்று கூறுகின்ற தெளிவுகள் எல்லாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக இருக்கின்றது பதினாறாம் அதிகாரத்திலே கோராக்கியர்கள் கீழ்ப்படிதல் இது ஒரு முக்கியமான பகுதி ஏனென்றால் மக்கள் நிறைய பேர் மோயீசனுக்கும் ஆறனுக்கும் எதிராக வருகின்ற பொழுது அங்கு ஒரு கூட்டமைப்பினர் மட்டும் கோராக்கியர்கள் மட்டுமே இந்த மோயீசனுக்கு சார்பாக நின்று கீழ்ப்படிந்தார்கள் அதன் அடிப்படையிலே கீழ்ப்படிந்த மக்களுடைய இனமானது எப்படி வளர்ந்தது என்பதை பற்றியும் பார்க்க முடிகின்றது கீழ்ப்படிதல் முக்கியமான அம்சமாக இருக்கிறது கடவுளின் பார்வையிலே கீழ்ப்படிதல் தலைவர்களுக்கு கீழ்ப்படிதல் எப்படி முக்கியமானது என்பதையும் இந்த கோராக்கியருடைய பதினாறாம் அதிகாரத்திலே பார்க்க முடிகின்றது பதினேழாம் அதிகாரம் ஆரோனின் கோள் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கும் அது வந்து ஒரு கதையாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க எவ்வாறு லே எல்லாருக்கும் எல்லாருடைய குளங் கோத்திரங்கள் எல்லாம் வந்து பன்னிரெண்டு கோள்கள் எடுத்து வராங்க அதில் ஆரோனின் கோள் வந்து லேவியருக்கு அவருடைய பேரை எழுதி கொடுப்பாங்க எல்லாருடைய கோள்களும் காத்து கொண்டு இருப்பார் எந்த கோளிலே துளிர்த்தி எழுகிறதோ தளிர் வரை வரைகிறதோ அவர்களை தேர்ந்தெடுப்பாள் என்று சொல்கின்ற பொழுது ஆரோனின் கோள் அங்கு தளிர்க்கிறது அதனால்தான் ஆரோனின் கோளை எடுத்து அந்த பெட்டகத்திலே உள்ளே வைப்பார்கள் பிறகு பார்க்கலாம் இவர் ஆறுனின் கோளை பற்றி பதினேழாம் அதிகாரம் தெளிவாக கூறுகிறது இருபத்தி ஓராம் அதிகாரம் ரொம்பவும் சுவாரஸ்யமானது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று என்னது தி பிரான்ஸ் சர்பண்ட் அதாவது வெண்கல பாம்பு கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்த இந்த மக்களை கடவுள் தண்டிக்கிறார் எப்படி பாம்புகளை கொல்லிவாய் பாம்புகளை அனுப்பி மக்களை சீண்ட செய்து மக்கள் பலரும் இறந்து போகிறார்கள் மன்றாடுகிறார் மோரிசன் ஆண்டு வரை நம்முடைய சின்னத்தை குறைத்துக் கொள்ளும் என்று சொல்கிற பொழுது அந்த வெண்கல பாம்பை உயர்த்தி பார்க்கின்றவர்கள் மீட்கப்படுவார் என்று கூறுகின்ற அந்த வார்த்தைகள் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலேயே நாம் தெளிவாக பார்க்க முடிகின்றது இறை வார்த்தையின் அன்பு நேயர்களே இந்த பகுதியினுடைய இறுதிக்கு வந்திருக்கின்றோம் எண்ணிக்கை புத்தகத்தினுடைய இறுதிக்கு வந்திருக்கின்றோம் இப்பொழுது ஒரு கேள்வியை வைக்கிறோம் என்ன கேள்வி அது மக்கள் இஸ்ரேல் மக்கள் பொறுமை இழந்தார்கள் ரொம்ப சுற்றி சுத்தி கூட்டு வரீங்க நான் இன்னும் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு போக முடியல என்று முறுமுறுக்கிறார்கள் கடவுளுக்கு எதிராக மோயிசனுக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள் கடவுள் வெகு சினம் கொண்டு அந்த மக்களை தீண்டுவதற்காக பாம்பை அனுப்புகிறார் அந்த பகுதி இருபத்தோராம் அதிகாரத்தில் பார்க்குறோம் நான்கு முதல் ஒன்பதாம் இறைவாத்திர ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும் இந்த பகுதிக்கு இணையான புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூலில் இருக்கின்ற அந்த வசனத்தினுடைய குறிப்பை தெளிவாக எழுத வேண்டும் இறை வார்த்தையின் அன்பு நேயர்களே நம்முடைய விவிலியம் அறிவோம் பகுதியை ஆதரிப்பதற்காக நண்டு செலுத்துகின்றோம் இதன் வழியாக பலரும் பயன்பெறுகிறீர்கள் புதிய தகவல்களை தெரிந்து கொள்கிறீர்கள் வாசிப்பதற்கு மிகவும் எளிமையாக உண்டு என்பதை தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறீர்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதியிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த தருணத்திலே நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வரப்போகின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் நம்முடைய சீக்கிரட் ஹார்ட் ஸ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் உங்களையும் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக இறை வார்த்தை வழியே இறைவனை அறிவோம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் புதிய தகவலோடு சந்திப்போம் அனைவருக்கும் ஆசிர்வாதம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீக்கிரட் ஹார்ட் ஸ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல் இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர